குருஜி வந்து ஈகத்திலையும் பரத்திலையும் ஈகபரம் அப்படி சொல்லுவோம் இல்லையா, இந்த இரண்டினுடைய பொருட்டும் வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்குதுன்னு எடுத்துக்கலாமா? நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படியே எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை ரெண்டை பற்றியும் நான் சொல்கிறது இல்லை. அதனால் நீங்கள் எப்படி முடிவு பண்ணி எப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படி எடுத்துக்கோங்க. நானே எடுத்துக்க சொல்லுங்க. என்ன, ஆமாம், நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அது. ஏன்னா நான் சொன்னதே கிடையாது இது வரைக்கும். ஆஹா, நான் பரத்தில் என்ன மாதிரி ஆள் இல்லை, ஆ யுகத்தில் என்ன மாதிரி ஆள் இல்லைன்னு நான் பேசுனதே கிடையாது. அதை நீங்கள் முடிவு பண்ணும்போது நீங்களே முடிவு பண்ணி எடுத்துங்க சாமி. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் என்ன பாதிக்காது, எல்லாமே உங்கள் முடிவு தான். நீங்கள் குருஜியா, மனிதரா, சாமியாரா, ஞானியா, என்னன்னு உங்களை வந்து நாங்களாம் கூப்பிடுறோம். இன்னும் என்னென்ன பேர் இருக்குது? இல்லை கொஞ்சம் யோசித்து. சித்தரா? இன்னும் இன்னும் எதுனா இருக்குதா பாருங்கள். தவசீலரா? ரிஷியா? கடவுளா? முனிவரா? ஞானியா? ஆழ்வாரா? நீங்களே கடவுளா? இவ்வளோ பேர் இருக்குது இல்லை, போடலாம் இல்லை. இந்த லிஸ்டில் எதுலையுமே என் பேர் வராது, இருக்காது சாமி. மனிதன் அவ்வளோதான், நான் ஒரு மனுஷன். அதை நான் கேட்டேன், அந்த லிஸ்ட்டில் மனுஷன் இருக்குது. நான் சொன்னதில் என்னுடைய அனுபவத்தை பேசிங்கன்னு தவிர நான் மகானோ சித்தரோ ஞானியோ இல்லை ரிஷியோ எந்த பேரும் எனக்கு பொருந்தாது. சாமி யாருன்னு தேடி நிற்கிறீங்க? நான் சாமியார், நான் சாமியாராக இருந்தால் தானே சாமி யார். இல்லை சாமி யாருன்னு தேடி நிற்கிறீங்க? தெரியல, நான் சாமியாராக இருந்தால் தானே சாமி யாருன்னு தேடணும். சாமியாருக்கு சாமி எதுன்னு தெரியாத முன்சாமி சாமியா கண்சாமி சாமியான்னு தேடி நிற்கணும். நான் ஒரு யோகி. யோகி? நான் சாமியார் கிடையாது, சன்னியாசியும் கிடையாது. நான் என்ன தேடி போகிறவன்? நான் கடவுளை கூட நான் தேடுறது கிடையாது. ஏன்னா கடவுளுக்கு எங்கேயும் அட்ரஸ் எதுவும் கிடைக்கல எனக்கு. தேடி தேடி பார்த்தேன், எங்கன்னா அட்ரஸுக்கு தானே, எங்கேயும் அட்ரஸ் கிடைக்கல எனக்கு. நாங்கள் சொல்கிறோம் இங்கே தான் உட்காந்துக்கிறாரு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி கடவுளை தேடுறதோட நம்மளையாவது தேடி பார்க்கலாம் அந்த நேரத்தின்ட்டு நான் என்ன தேடினுக்கிறவேன். அதனால் நான் ஞானியோ ரிஷியோ மகானோ சித்தரோ எதுவுமே கிடையாது, மனுஷன் அனுபவத்தில் பேசுங்கிறேன் அவ்வளோதான். இல்லைம்மா, அது உங்கள் பார்வை, உங்கள் பார்வை. இப்போ வெளிநாட்டிலேருந்து எனக்கு நிறைய கால் போன் வரும், சாமி நீங்கள் வந்தீங்க, என் தலையை தொட்டிங்க, எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிங்கன்னு. ஆனால் அதனால் நானே போகிறேன், நான் போகிறதில்ல. காரணம் அவங்க நினைவு, அந்த என்னுடைய உருவத்தை காட்சிப்படுத்துது, நான் போகிறதில்ல. அது மாதிரி நீங்கள் எதுவாகனா என்ன நினச்சிங்க, நான் மனுஷன் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ காலில் வந்து கும்பிட்டாக்கா சரி, அவங்க கர்மா நமக்கு ஒட்டிக்கன்னு சொல்கிறாங்களா? அது உண்மையா? கண்டிப்பாக சாமி ஒட்டிக்குமா? நான் சாகும்போது நல்லாவே சாக மாட்டேன் சாமி. மறுபடியும் மறுபடியும் அதே சொல்லிக்கிறீங்க. ஆமாம் சாமி, உண்மையை சொல்லிங்கிறேன் நான். நீங்கள் எடுத்த இடங்க எடுக்கலன்னு போங்க. 13 வயசில் வந்த ரமண மகரிஷி வதஞ்சார் கட்சியில் சாகும்போது. 12 வயசில் வந்த ராமகிருஷ்ணர் வதஞ்சார். 10 வயசில் வந்த சாய்பாபா வதஞ்சார். ஏன்னா சீடரை எந்த குரு உருவாக்கிலும் சுகமாக போயிடுவான். எவன் ஒருத்தன் உலகத்தில் சீடரை உருவாக்கிறானோ அந்த குரு நரக வேதனைப்பட்டு சாவான். அப்போ ஏன் உருவாக்கணும்? உருவாக்காமல் இருக்கலாம்ல. தன்னை அழிச்சாவது பிறரை உருவாக்கணும், அதான் ஞானியினுடைய வேலை. தான் கெட்டு போனாலும் மற்றவங்க நல்லா இருக்கணும். மெழுகுவத்தி வத்தி உருகி போகுது, ஆனால் ஒளி கொடுக்குது இல்லை எல்லாருக்கும். ஆன்மீகவாதி ஞானியினுடைய வேலை அதுவாக தான் இருக்கணும். தனக்கு பாவம் வந்துருமே நினைக்கக்கூடாது. ராமானுஜர் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்லுவார். அவருடைய குருநாதர்கிட்ட போய் சொர்க்கத்துக்கு வழி சொல்லணுன்றார். ஒரு வாட்டி போகிற திட்டி விட்டுறாரு, கூட அவனுக்கு வேறு வேலை இல்லைன்னு. திருக்கோட்டியூர் நம்பி. திருக்கோட்டியூர் நம்பி. ரெண்டாவது வாட்டி போகிறாரு, தெட்டி விட்டுறாரு. 3வது வாட்டி போகிறாரு, இவன் தொல்லையை தாங்க முடியலன்னு சொல்லி அனுப்புகிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இதை யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா உன் தலை வச்சிடும்ட்டார். ஆனால் இவர் கேட்டுக்கின்னு வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, ஸ்ரீபந்தூர் கோபுரத்து மேலே ஏறிக்கினார். ஊர் மக்களே வாங்க, எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்கிறேன்னாரு.
கூட போன நண்பன் சொன்னியோ, குரு தலை வச்சிடும்னு சொன்னாரியா, என்னையா எல்லாரும் கூப்பிட்டுன்னு நீ அப்படின்னு பரவாயில்ல. ஏன் ஒருத்தன் தலை தானே வச்சு நரகத்துக்கு போவான், இவ்வளோ பேர் சொர்க்கத்துக்கு போவான் இல்லை அப்படின்னாரு. அது மாதிரி துன்பப்பட்டா நான் ஒருத்தன் தானே துன்பப்படுவேன், இத்தனை பேர் நன்மையை அடைவாங்கல்ல, அதுக்காக சொல்லிங்கிறேன் சாமி. அதே மாதிரி அந்த மந்திரத்தை திருமந்திரத்தில் மேலேருந்து இந்த எழுதி மற்ற பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பயன்படணும்னு சொல்லி போடுறாரு. ஆமாம். ஸோ அதே மாதிரி இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை நிறைய பேருக்கு அப்படியே வெற்றி வெளிச்சமாக சொல்லலாமே. எந்த மந்திரத்தை இப்போ நீங்கள் உபதேசம் தர்றீங்க இல்லையா? ஆமாம். ஏதோ ஒரு மந்திரம் சொல்லுவீங்களே, திருமந்திரம். எந்த மந்திரத்தை நான் சொல்ல, மந்திரமே சொல்கிறது இல்லை, மந்திரமே கிடையாது எங்கள்கிட்ட. மந்திர தந்திரம்லாம் நான் பண்ணுறது இல்லை. மந்திரம் கிடையாது. ஆ, என்ன பண்ணுறீங்க அப்படி வந்து உபதேசம் கொடுக்குறீங்க? சும்மா உட்காந்து இந்தியா ஏந்து போனிடுவேன். ஆமாம் சாமி, சாப்பிட்டு போகணும்னு சொல்லி சொட்டா உபதேசம் போயிடு, பந்த வையுங்க தான் பண்ணிங்கிறேன் நான். மந்திரமே இல்லை. மந்திரமாவது தந்திரமாவது மந்திரம் என்ன பண்ணும்? புராணங்கள்ல இதிகாசங்கள்ல இவ்வளவு மந்திரங்கள் எழுதினாங்களா? பொய்யா தேவையில்லாத தேவை சாமி. ஐயருங்களுக்கு நமக்கு இல்ல, ஐயருங்களுக்கு, ஐயருங்களுக்கு அவன் பொழைக்கணும். ஓ, அதுக்காக எழுதி வச்சு ரொம்ப அழகாக சொல்லுவார் அகஸ்தியரே, வேதத்தை பாடுறா படிக்காதரா, அது பிழைப்புக்கு கட்டி போட்ட நூல்றா அதுன்னு வருது. பிழைப்புக்காக கட்டி போட்ட? ஆமாம். வேதமே தேவையில்லை. அது எதுக்கு சாமி? வேதம்லாம் என்ன பண்ணும்? வேதமெல்லாம் என்ன பண்ணும்? உயிர் தான் சாமி பண்ணும், வேதமெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அப்போ புராண இதிகாசம் எல்லாமே பொய்யா? பொய் இல்லை, மெய் தான். உனக்கு இல்லை அது, அவங்களுக்கு வேத வேசரு கட்டி போட்டார் அவங்களுக்காக. வியாசரே நான் பிராமன் தானே? ஆமாம், நான் பிராமணர். அப்புறம் அவர் எதுக்கு பிராமணன் இல்லை? அவர் இருஜாதி. அவர் வேத வேசர் ஒரு ஜாதி இல்லை, இருஜாதி. சரி, பிராமணுக்கும் மீனுக்கார் பொம்பளைக்கும் பிறந்து விடுவார். சரி, சத்தியவதி யார்? சரி, சத்தியவதி யார் சாமி? ஒரு மீன் விற்கிற பின்ன. அப்புறம் அவங்களுக்கு பிறந்த ஒரு பேர் இவருக்குன்னா, அதனால் அது ஒரு ஜாதி அந்த ஏன்னா ஒரு ஒழுங்கான நூலை கட்டியிருக்கோம், இரு ஜாதி அது கண்டபிடமாக கட்டி போட்டுச்சு. அது அதனால் நம்ம மந்திரம் தந்திரம்லாம் படிக்கிறது. வால்மீகி, வால்மீகி நல்ல ஞானி சாமி. அவர் எழுதுந்து ராமாயணம், ராமாயணம் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம். ஆனால் அவர் ஒரு ஞானி. இல்லை, அவர் எழுந்து தப்பா? தப்பாக ரைட்டானு எனக்கு எதுக்கு ராமாயணம் கதை? ஏன் ராமாயணமே பெரிய ராமாயணமாக கதை? அந்த ராமாயணத்தை போச்சு எந்த காலத்துக்கு முடிக்கிறது? ஒரு உதாரணம், அதை பார்த்து நான் வளரணும், ராமன மாதிரி வாழு, ராவண மாதிரி வாழாதன்னு சொல்கிறதுக்கு தானே அதுக்கு? இல்லை இல்லை, நான் நினைக்கிறேன் ராவண மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன் நான். அப்போ எந்த சீதையை நீங்கள் கடப்புக்க சிறப்பிடிச்சிங்க? ஐயோ, வசந்தான்ற சீதையை கடைப்பிடிச்ச சாமி. அது உங்கள் மனைவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதுதான் பின்ன. ஏன்னா ராவண மாதிரி நல்லவனே கிடையாது சாமி. ஆமாம், இலங்கையிலுக்குலாம் ராவணன் அப்படின்வாங்க, ராவணச்சி அப்படின்வாங்க, ராவணச்சி அப்படின்னு தைரியமாக சொல்லுவாங்க, பெருமையாக சொல்லுவாங்க. இலங்கையில் இருந்தவங்க மட்டும் இல்லை சாமி, இன்றைக்கும் இலங்கையில் பிறக்கிற பிள்ளைங்கள்லாம் வீரம் வந்து தமிழ்நாட்டில் பிறக்கிறவங்களுக்கு இருக்குதா பாரு? இருக்காது. ஏன்னா அந்த மண்ணினுடைய வளமை அப்படி. வீரபாண்டிய கட்டபொம்மை வேட்டைக்கு போனான் நாயை எடுத்துக்கணும், பாஞ்சாலங்குறிச்சின்ற காடில். அங்கே என்ன பண்ணிடுச்சு, குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஒரு மொசுல நாய் தொத்துக்கின்னு ஓடுது. குறிப்பிட்ட தூரம் போனவுடனே மொசுல் நாயை தொத்துது. ஆமாம், நாய் பயந்து ஓடியாடுது. கட்டபொம்மன் பார்க்குறோம், என்னடா மண் இது, இவ்வளோ வீரமான மண் ஆகுதுன்னு. பாஞ்சாலங்குறிச்சியில் கட்டுறா கோட்டையானோம், அதனால் அந்த பாஞ்சாலங்குறிச்சியில் பிறந்தவெல்லாம் வீரனாக இருந்தோம். அந்த மண்ணினுடைய வளம் அது. அது மாதிரி இலங்கை மண்ணினுடைய வளம். இலங்கை தமிழர் உலகம் ஃபுல்லாக இல்லாத நாடே கிடையாது, ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு நாடு கிடையாது இல்லையா? அவ்வளோ வீரம் மிக்க பொம்பளை. ஒரு பொம்பளை இலங்கை பொம்பளை தான் என்கிட்ட உபதேசம் வாங்கிச்சு இங்கிலாண்டில் இருக்குது வதனின்னு சொல்லிட்டு. 2 மாதம் இங்கே போரூரில் ஒரு வீடு, அவங்களது அவங்க சொந்தக்காரர் வீடு ஒன்று இருக்குது. இங்கே உபதேசம் வாங்கி அந்த வீடு சாவி வாங்கின்னு வந்து 2 மாதம் தனிமையில் மௌனத்தில் இருந்தது. நம்ம ஆளுங்க வீட்டில் போயிடுற மௌனத்தில் ஒரு 2 மணி நேரம் நாடு என்னங்க பொண்டாட்டி வந்து கற்றுட்டுதுங்கன்றோம், முடியாது. அந்த வைராக்கியம் வராது. இப்போ நான் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அந்த பொம்பளை இத்தனைக்கும், அந்த பொம்பளைக்கு கணவர் இருக்கிறாரு, பையங்கிறான், பொண்ணு இருக்குது.
இதெல்லாம் விட்டுட்டு அங்கேருந்து ஒரு 50 miles கண்ணாண்ட தனியாக ஒரு ஊடகத்துன்னு 10 நாள் மௌனத்தில் இருந்துக்குது. இந்த மௌனத்தில் நான் உடம்பு சரியில்லாததுக்கு தெரிஞ்சிருக்குது. மௌனம் அப்படிங்கிறது தேவையா? மௌனம் இல்லைன்னா ஞானம் இல்லை. மௌனம்னு ஒன்று இல்லைன்னா ஞானம்னே ஒன்று கிடையாது. மௌனம் பல புத்தகங்களுக்கு சமம், மௌனம் பல மந்திரங்களுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஆமாம், மௌனம் வந்து அனுஷ்டிக்கிறது நல்லதா? ஞானத்தில் போகிறோம், கண்டிப்பாக அதை கைப்பிடிக்கணும். அஞ்ஞானிக்கு அது தேவையில்லை. மௌனம்ன்றது வாய் மூடிக்கணும். இன்றைக்கெல்லாம் நான் தண்ணி கூட குடிக்கலைங்க, மௌனமாக இருந்ததுன்னு. அந்த மௌனம் இல்லை, இது வேறு மௌனம். வாயில் மூக்கில் ரத்தம் கூட வந்துடும், இது வேறு மௌனம். இந்த மௌனத்தை கடைப்பிடிக்கணும் ரொம்ப கஷ்டம். அது வாய் மூடிக்கணும், எழுதி கொடுத்து கடைக்கு போகிறது இல்லை. இது அந்த மௌனம் இல்லை. இது எண்ணமே இருக்கக்கூடாதுன்றீங்க. எல்லாம் அழிஞ்சிடணும் அங்கே, அதான் மௌனம். நினைவு அழியணும், எண்ணம் அழியணும். அப்படிப்பட்ட மௌனத்தை கடைப்பிடிக்கணும்னா ரொம்ப கடினம். அது சூடு ஏறி மூக்கில் வாயில் கூட ரத்தம் வந்துடும், வாயெல்லாம் அந்த உதடெல்லாம் வெந்து போடும். குடும்பத்தில் அன்பு வளரணும்னா என்ன பண்ணணும்? ஒத்து இருக்கணும். கணவன் மனைவிக்கு ஒத்து இருக்கணும், மனைவி கணவனுக்கு ஒத்து இருக்கணும். ஏறு மாதிரி இருந்தால் அன்பு வளர்றதா அகங்காரம் தான் வளரும். நேர்களே, நமது சாய் தர்மா தொலைக்காட்சியின் வீடியோக்களை தொடர்ந்து காண மறக்காமல் லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஆத்ம வணக்கங்கள்.